ஒரு மனுஷன் வேகமாக ஓடி வந்தாரா. வர வழியில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சாம். என்னன்னு விசாரிச்சா இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வராருன்னு சொன்னாங்களாம். அவரை பார்க்க, அவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்க எட்டி எட்டி பார்த்தாராம். அவர் வர குள்ளமாக இருந்ததால் அவரால் பார்க்கவே முடியலையாம். அவ சுற்றி சுற்றி பார்த்தாராம். ஒரு காட்டத்தின் மரம் அவர் கண்ணில் தட்டுப்பிடிச்சான். வேகமாக ஓடி போய் அந்த காட்டத்தின் மரத்தில் ஏறி இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டாராம். அவர் யாருன்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் சகேயும். அந்த நேரத்தில் இயேசப்பா அந்த காட்டத்தின் மரத்துக்கிட்ட வந்தாராம். அது சகேயுவே, கீழே இறங்கிவா, நாளைக்கு உங்கள் வீட்டில் தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். சகேயு வேகமாக சந்தோஷமாக கீழே இறங்கி வந்தாராம். அதை பார்த்த ஜனங்கள் இந்த பாவியான மனுஷன் விட்டே இவர் போய் தங்க போகிறாருன்னு முறுமுறுத்தாங்களாம். சகையு அந்த இயேசப்பாவை அந்த அவர் வீட்டுக்கு சந்தோஷமாக அழைச்சிட்டு போனாராம். அவர் இயேசு கிறிஸ்து அவர் வீட்டுக்கு போனதால் அவருக்கு ஒரு கிஃப்ட்டு கிடச்சிது. என்ன கிஃப்ட்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு கிஃப்ட் கிடச்சோடனே இவர் சந்தோஷமாக, ஏன்னா என் ஆஸ்தில ஏழைகளுக்கு பாதியும் நான் அநியாயமாக வாங்கினா காசை நாலு தனத்தையாக திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த ரட்சிப்பு கிஃப்ட் உங்களுக்கும் கிடைக்கணும்னா நீங்களும் இயேசுப்பாவை தேடும்போது அவரும் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ரட்சிப்பின் கிஃப்ட் கிடைக்கும்.